ஹே கைஸ் எல்லாருக்கும் வணக்கம், வெல்கம் டு மஜாக்கு மீங்க. ஓகே, நம்ம சேனல் யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்தா மக்கம் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. ஓகே, நீ வீடியோ ஸ்டார்ட் பண்ணிடலாமா? ஓகே, இன்னைக்கு வீடியோ நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம இந்த இடத்த அப்படியே ரேண்டமா சுத்தி பார்த்துட்டு ஏதாச்சும் ஒரு சூப்பரான டைனோசர் இருந்தா நம்ம இன்னைக்கு புடிச்சிட்டு வர போறோம் கைஸ். ஓகேங்களா? ஸோ அது மட்டும் இல்லாம வந்து ப்ரொமித்தியஸ் டைனோசர் எது பார்த்தாலும் நம்ம கில் பண்ண போறோம். ஓகேங்களா? ஸோ லோ லெவலா பார்த்தா கில் பண்ணிடலாம். ஓகே, ஸோ அது கில் பண்ணணும்னு வச்சுங்களேன், நம்மளுக்கு வந்து ஒரு எப்படி சொல்றது, ப்ரொமோ கிறிஸ்டல் அப்படின்ட்டு ஒன்று கிடைக்குது. ஸோ அந்த ப்ரொமோ கிறிஸ்டலை 100 கலெக்ட் பண்ணணும்னு வச்சுங்களேன். ஸோ அது வந்து ஒரு பூ மாதிரி, ஒரு அது பேர் என்ன டக்குன்னு எனக்கு ஞாபகம் இல்லை. ஸோ அந்த ஒரு இதுவாக மாற்றிட்டு நம்மளோட டைனோசர் எவால்வ் பண்ணலாம் கைஸ். ஓகேங்களா? ஸோ முடிஞ்ச வரைக்கும் இன்னைக்கு எந்த அளவுக்கு ப்ரொமோத்தியஸ் டைனோஸ்லாம் நம்ம பார்க்குறோமோ எல்லாத்தையும் நம்ம காலி பண்ண போகிறோம். அது மட்டும் இல்லாமல் சூப்பர் இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு சில டைனோஸ்லாம் நம்ம எனக்கு பிடிக்க போகிறோம். ஓகேங்களா? சரி கைஸ், இப்போ வீடியோ ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஆல்மோஸ்ட் நானும் கொஞ்சம் நிறைய கில் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த டாக் மேன்லாம் கில் பண்ணணும்னு வச்சுக்கலாம், இந்த மாதிரி வந்து ஒரு இது கிடைக்குது, சூப்பராக இருக்குல்ல. ஸோ இது மாதிரி 3 கிடைச்சிது, நான் சின்னதாக இருக்கும்னு நினச்சேன், இவ்வளோ பெருசாக இருக்குது. ஸோ அது வந்து ஷேடோஸை ரொம்ப அதிகமாக விளைவிக்குது. ஏற்கனவே இந்த மேப் ரொம்ப இருட்டாக இருக்குது. ஸோ அது இல்லாமல் இதை நிறைய வச்சோன்னா ஷேடோஸ் வருது. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இது ஒன்றே ஒன்று மட்டும் வச்சுருக்கேன். சரி ஓகே, இப்போ நம்ம வந்து மீட்டு எடுத்துக்கிட்டு நம்ம டைனோ டைமிங் இறங்கிக்கலாம். நம்மக்கிட்ட இப்போ எந்த ஒரு பறக்கிற டைனோவும் இல்லை கைஸ், அதனால் நம்ம இவனை தான் வச்சுட்டு போகிறோம். இவனை ஆல்மோஸ்ட் நிறைய யூஸ் பண்ணிட்டேன். ஸோ இவனை மேக்ஸ் லெவல் வரைக்கும் புஷ் பண்ணிட்டு போயிருக்காங்க கைஸ். ஓகேங்களா? ஏ போகிற இடத்துலலாம் கில் பண்ணினே போக வேண்டியதான். இவன் நடக்கும் போது பார்த்தீங்களா, டமால் டுமில் நடக்குது, வேற லெவலில் இவனோட இது மெலி டேமேஜ் ஏற்றி வச்சுருக்கேன். எனக்கு அந்த ஃபயர் வெலோனோசாரஸ் வேணும். என்னது இது, அந்த சைடு நிறைய என்னமோ சுற்றிக்கிட்டு இருக்கு. சிருங்க சிருங்க சிருங்க, எதை கடிச்சிட்டு இருந்துடலையே கைஸ். என்னமோ இங்கே சுற்றிட்டு இருக்குது கைஸ். என்னது இதெல்லாம் என்னடா இது? ராப்டர் ரொம்ப கம்மி லெவல் தான், இவனை முடிச்சு விட்டுரும். இவனை கில் பண்ண ஏதோ சூப்பரான ஸ்கின்னு ஏதோ ஒன்று கிடச்சிருக்கு. செம்ம போடு எலமெண்ட் கிடச்சிருக்கு, வேற லெவலு. இந்த டொப்பி ஓகே இருக்க யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ஸ்கின் என்ன பண்ணுறதுன்னு தெரியல, ஏதோட ஸ்கின் இது. ப்ரோமோ ஸ்குவாட் ஆஃப் ஹீரோ ஸ்கின், ஸ்குவாடுக்கு போட்டுக்கலாம் போலியே. இது நம்ம கிட்ட இப்போ ஸ்குவாடு இருக்கே, இந்த ஸ்குவாடுக்கு போட முடியாதோ? ஓகே, இன்கேம் ஸ்குவாடுக்கு தான் போட முடியும்னு நினைக்கிறேன். சரி ஓகே, நம்ம இதை அப்புறம் பண்ணிக்கலாம். இல்லைங்க சிவம் ரொம்ப அட்டகாசம் பண்ணிட்டு இருக்கான், அடிச்சானா செத்து போயிடுவோம். ஏய் இறா, ஒரு இடத்துல நில்லுடா. ஏய் ஒரு இடத்துல நில்லுடா. ஆ, நின்ட்டான். ஐயோ, அப்பயே என்னால் கரெக்டாக போட முடியலையே. ஏய் என்னடா நீனு பக்கத்து, ஓகே ஓகே அடிச்சிட்டேன். ஐயோ, அம்புட்டு அடிப்பான் தானே. ஓகே, ரொம்ப கம்மியாக ஏறுது. ஸோ ஏரோஸ் வச்சு அடிப்போம், வேகமாக தான் ஏறிடும் நினைக்கிறேன். 2 ஏரோ போதும், சூப்பரு. எனக்கு ப்ரைமிட் சாப்பிட்றோம். ப்ரைமிட் 11 சாப்பிடுவானா? ஏ டக்கு 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 டக்குன்னு சாப்பிடு. எனக்கு இந்த வெலனோ சரஸ் பிடிக்கும் கைஸ். அப்படியே நெருப்பு ரசமா சக்க சக்க சக்கன்னு விட்டு அடித்து நவுத்திக்கிட்டே இருப்பான். ஸோ அந்த விஷயத்தில் எனக்கு இவனை ரொம்பவே பிடிக்கும். ஏ டக்கு நேர்ந்துடுறா, சூப்பர் கைஸ் நம்ம இன்னைக்கு ஸ்டார்டிங்லேயே ஒரு பக்காவான டேனு ஒன்று பிடிச்சாச்சு, அதுவும் ஹை லெவலில். போடு வேற மாதிரி. பட் இவனெல்லாம் வச்சு பாஸ் ஃபைட்லாம் பண்ண முடியாது, பட் அவனை வச்சு சின்ன சின்ன டைனோஸ்லாம் வச்சு அடிக்கலாம். ஓகே கைஸ், அந்த டாக் மேன் அங்கே இருக்கிறான். ஸோ வேணாம் கைஸ், அவனெல்லாம் கில் பண்ணிடலாம். இவனெல்லாம் பர்ஃபெக்டாக பிடிச்சா மட்டும்தான் பிடிக்க முடியும். முடிஞ்சு போச்சு. ஸோ இதோ கிடைக்கிது பாருங்க, இந்த இதுதான் இந்த ஃப்ளாக் வச்சுன்னு வச்சுக்கலாம், பெருசாக கிடைக்கும். இவன்ட்டு அந்த கிறிஸ்டல் வரலையே, கிறிஸ்டலுக்கு நான் எங்கே போடுறது இப்போ? இந்த குட்டையில் நிறைய பெரியனிக்ஸ் அது இதெல்லாம் தான் சுற்றிக்கிட்டு இருக்கு. ஏதாச்சும் ஒரு நல்ல டைனோ கிடைக்குன்னு பார்த்தா கிடைக்க மாட்டேங்குது கைஸ். சரி, இதுக்குள்ளேயாச்சும் போயிட்டு எங்கேயா சுற்றுவோம். போடு கைஸ், அந்த சைடு ஏதோ ஒரு ப்ரமித்தியஸ் டைனோ ஒன்று சுற்றிட்டுருக்கு, அதை போய் என்னான்னு போய் பார்த்துட்டு வருவோம். என்னடா இது கைஸ், ஏற்கனவே டோப்பை ரொம்ப அடி வாங்கியிருக்கு போலே, அவங்க கூட சண்டை போட்டுருக்கான்.
ரைனோ கைஸ், ரைனோ ரைனோ நல்லா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ட்ரை பண்ணி பார்ப்போமா, ரைனோ பிடிச்சி. ஓகே சரிங்க, ஆல்ரெடி அடி வாங்கினதுனால நம்மளுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே ஓடியா 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 மயங்கிட்டு பார்ப்போம். சூப்பர் கைஸ், மயங்கிட்டான் பையன். நம்மகிட்ட இப்போ ஒரே ஒரு ஃபுட்டு தான் இருக்கு, அந்த ஒரு ஃபுட்டு தான் கொடுத்து இவனை டேம் பண்ணி ஆகணும். கெட்டு போய்டுன்னு நினைக்கிறேன் கைஸ், அதனால தான் அந்த ஃபுட்டை கொஞ்சம் சீக்கிரமாகவே கொடுத்துட்டேன். ஏய் செமையாக இருக்கிறானே இவனுக்கு, இவனை ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ண முடியாதுன்னு நினைக்கிறேன். பட் அதனால இவனோட பவர்ஸ்லாம் சூப்பராக தான் இருக்குன்னு நினைக்கிறேன். செக் பண்ணி பார்ப்போம். இன்னைக்கு ஸ்டார்டிங்கில் ரெண்டு டேனும் பக்காவாக பிடிச்சாச்சு. ஸோ இன்னும் கொஞ்சம் வெயிட்டான டைனோஸ்லாம் நம்ம பிடிக்க வேண்டியது இருக்குது. சுற்றுவோம் அப்படியே. வந்தார் கைஸ், அங்கே பார்த்தீங்களா அங்கே ஒரு மகன் தெரியும், செவுத்து மலை ஏறிட்டு இருக்கான். செவ்ராச்சி மரமலை ஏறிட்டு இருக்கான். ஐயோ வளர ஆரம்பிச்சிட்டனே, சாரிடா மகன் தெரியும் சாவே. பேக் எதாவது போட்டிருக்கானா? பேக் எதுவும் போடல. இவன் டிஎன்ஏ கிடைக்குது, அது வரைக்கும் நல்ல விஷயம்தான். ஓகே சிப்பா கைஸ், ஆடு 7 மில்லியன் ஹெல்த். அஜியோ இவனை சண்டைக்கு வந்துட்டான் நம்ம கூட. வாடா 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 வாடா, நீ யார் நானு பார்த்துக்கலாம் ஓடியா. ஓ கைஸ் செத்து போயிட்டான். அவ்வளோதானா, நீ இவ்வளோ பவர்ஃபுல்லா, நீனு செம்ம போடு. ஆடை போட்டுடலாமா, ஆடு பாஸ்ன்னு நினைக்கிறேன் ஆடு. 7 மில்லியன் ஹெல்த் இருக்கு. எனக்கு எவ்வளோ இருக்கு? எனக்கு 2 மில்லியன் ஹெல்த் தான் இருக்கு. 7-2 தைரியமாக இறங்கி அடிச்சிடலாமா? இந்த ஆடுக்கு ஃபுல் பவர் இருக்கே. ஸோ இந்த ஆடை தைரியமாக அடிச்சிடலாமா வேணாமா, அடிச்சிடலாமா வேணாமா? இந்த ஆட்டுக்கு என்ன பவர் இருக்குதுன்னே தெரியலையே. ஆடா நானா, அண்டைக்கு வாடான்னு கூப்பிட்ற மாதிரி இருக்குது. இந்த டூடக்ஸ் செத்துருச்சுன்னா என்ன பண்ணுறது? ஏன் உடம்புல இது வச்சிடலாம். பார்த்துலங்க வாங்க அட்டாக் பண்ண. ஏய் என்ன அது அட்டாக்கே ஆகல, என்ன அவனை அட்டாக்கே பண்ண முடியல, அவனை டேமும் பண்ண முடியாது அட்டாக் பண்ண முடியாதா? ஒன்றுமே ஆகல கேஸ், அவனை அட்டாக்கே பண்ண முடியல. சரி ரைட் ஓகே, அங்கே ஒரு கழுகு சுற்றிட்டு இருக்கு, கழுகை போயிட்டு அடிப்போம். ஏய் கழுகு, அச்சோ அச்சோ முடிச்சு விட்டானே. அடா பாவி கழுகு, சாதாரணமான நினைச்சா உன்ன வேற லெவல்ல சம்பவம் பண்ணிட்டான் கழுகு நம்மள. என்னதான் டூடக்ஸ் பவர்ஃபுல்லா இருந்தாலும் இலைக்கியாவது நினைக்கிறேன். இந்த மாடை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு ஆர்மர் தேவை கிடையாது, எத்தனை வாட்டி ஆர்மர் போட்டாலும் எல்லாமே உடஞ்சு 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 போயிடுது. இருக்கு நம்மளுக்கு ஏதாச்சும் ஒரு டைனோஸ் இருக்கா இப்போ? எல்லா டைனோவும் காலி. சரி ஓகே, நம்ம நோவா ராப்டர் தான் நம்ம கூட கடைசி வரைக்கும் ட்ராவல் பண்ணுவான்னு நினைக்கிறேன். இல்லை அவனும் செத்து போயிடறானு தெரில. ஓகே பின்னாடி அந்த பேக்ரவுண்ட் பேனர் சூப்பராக இருக்குல்ல, அந்த பாம்பு சிம்பிள் போட்டுக்கிட்டு. என்ன ஆர்மர் போட்டாலும் ஈஸியாக உடச்சி விட்டுறானுங்க கைஸ். நானும் எவ்வளோ டைப் ஆர்மர் போட்டு பார்த்துட்டேன், எதுவுமே வேலைக்கு ஆகலை. எல்லா ஆர்மரையும் உடச்சி உடச்சி போட்டுடுறானுங்க. நானும் ஸ்னோ ஆர்மர் போட்டேன், அதுவும் உடஞ்சி போச்சு. பிரமித்தியஸ் ஆர்மர் போட்டால் இது கேம் கிராஷ் ஆகுது. ஸோ அந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் வந்துச்சு, என்ன பண்ணுறதுன்னு தெரில. சரி ஆர்மர் எல்லாமே சுற்றுவோம். பிரமித்தியஸ் ஜெனஸ்லாம் அவ்வளோ சீக்கிரமாக அட்டாக் பண்ண முடியுமான்னே தெரில. டேய் நீ இப்படி ஓடியா. இவனுக்கும் பெருசாக டேமேஜ் விழலை. இவனை இப்படா அடிக்கிறது, 2 கடி கடிச்சா செத்துருவான்னு நினைக்கிறேன் கைஸ். ஆனால் நல்லா தான் கைஸ் டேமேஜ் பண்ணுறோம். பட் ஏன் கழுகை நம்மளால் அட்டாக் பண்ண முடியலன்னு தெரில. பெகாசிஸை களி பண்ணிட்டோம், கிறிஸ்டல் கிடைக்கும். ஏய் எவ்வளோ பெரிய மேண்டிஸு, மேண்டிஸ் நாக் அவுட் டைமிங்கா? எனக்கு இந்த மேண்டிஸை பிடிக்கணும் ரொம்ப நாள் ஆசை கைஸ். இருங்க மேண்டிஸை ட்ரை பண்ணி பார்ப்போம். ஐயோ அகராயிட்டான், அடிச்சிட்டேன்.
ஏய் டேய் 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 தெரியாம வந்துட்டா இவனுக்கெல்லாம் இது வேலைக்காவதுன்னு நினைக்கிறேன். டெய்ல இல்லை கைஸ், வேலைக்காவது வேலைக்காவது வேலைக்காவது. டேய் 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 அவனை விட்டுடுறான் மேண்டிஸ். பரவாயில்ல கேசி, இவன் மேலேயே உட்காந்துக்கிட்டு நம்ம சம்பவம் பண்ணலாம் போல. சரி எனக்கு அந்த மேண்டிஸை நம்ம எப்படியாச்சும் இன்னைக்கு பிடிக்க ட்ரை பண்ணும். டே கழுகு ஓடி போயிட மரியாதையா? அஜ்ஜோ மறுபடியும் சம்பவம் பண்ண வந்துட்டானா? டேய் டேய் நான் என்னடா பண்ண உன்ன? நியூட்ரல் என்ன கைசாச்சு, நான் ஒன்றும் சாகலை. ஓகே ரைட் பண்ணியாச்சு. அஜ்ஜோ மேண்டிஸை கொண்டிருப்பேன். ஏ கழுகு வரேன், அந்த மேண்டிஸ் எனக்கு வேணும்டா. டேய் கழுகு அவனை கொண்டுற போற பக்கத்துலயே இருக்கானே, எவனை அடிச்சுன்னு தெரில. போச்சு கைஸ், மேண்டிஸை கொண்டுருவான்னு நினைக்கிறவன். மேலே படுதா பள்ளியா? லோட் ஆகிறது மட்டும் தான் காட்டுது எனக்கு. ஓகே அடிச்சிட்டேன். சூப்பர் ஏறுதுக. இறா இறா மேண்டிஸ் டே, இறா இறா அப்படியே அமைதியாக அப்படியே 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 இன்னும் ஒரே அடிடா ஒரே அடிடா ஓடு. ஓகே விழுந்துட்டான். ஸோ இவனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ஃபா மீட் ஒன்று கொடுத்தா போதும். பட் இந்த கழுகு கழுகு கொண்டுடாத கழுகு கொண்டுடுச்சா? ஆடா பாவி டே, இந்த மேண்டிஸ் பிடிக்க எவ்வளோ கஷ்டப்பட்டேன் தெரியுமா? நான் ஃபஸ்ட் டைம் மேண்டிஸ் பிடிக்கலாம் அப்படின்னு நான் நினச்சேன். அது ஏன்டா என்ன மட்டும் கொள்றீங்க ஈஸியா? சே அந்த மேண்டிஸ் பிடிச்சிருந்தோன்னு வச்சுக்கோங்க, அது ரெண்டு கையிலையும் வந்து ரெண்டு கத்தி கொடுத்து வச்சுக்கிட்டு வேற லெவலில் சம்பவம் பண்ணியிருக்கலாம் கைஸ். எனக்கு என்னமோ அந்த மேண்டிஸை பிடிச்சிருக்கணும்னு தோணுது கைஸ். அந்த கழுகு வந்து சம்பவம் பண்ணி விட்டுட்டான். என்னடா குப்புறம் வின்ட்டா? எழுந்துரு இருங்க, என்ன கொஞ்சம் இது செய்ய முடியுமா? அட்லீஸ்ட் ஒன்று டார் ஃப்ளவர் இல்லையா? நம்ம ரேர் ஃப்ளவர்லாம் அப்புறம் கலெக்ட் பண்ணுவோம். நம்ம உடம்புல இருக்கிறது தான் அவங்கிட்ட போயிடுச்சு. ஐயா ஓகே, ரைனோ என்ன சாப்பிடுவான்னு தெரியலையே. இதை சாப்பிடுவேடா, ஃபுட்டே இல்லை கைஸ் ரைனோக்கு. ரைனோக்கு இப்போ ஏதாச்சும் ஃபுட்டு நம்ம கொடுத்தா ஆகணும். ஏய் ரைனோ என்னடா எதுவுமே கலெக்ட் பண்ண மாட்டேங்கிற? இப்போதான் கைஸ் கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பிட ஆரம்பிச்சிருக்கான். ரைனோ கொஞ்சம் வேகமாக தான் கைஸ் ஓடுறான், பரவாயில்ல. ஸோ கண்டினியூஸாக ஓடும் போது நல்லா வேகமாக ஓடுறான். பட் எதையும் உடைக்க மாட்டேங்கிறான், பார்க்கறதுக்கு என்னமோ நல்லா தான் கைஸ் இருக்கிறான். ஏ லூடக்ஸ் எந்த பிரச்சனையும் இல்லை, நல்லா தான் இருக்குது. இருங்க ஸ்பெசமே இவனை கில் பண்ண வச்சிருமா? கில் பண்ற பையா அவனை. ஐயோ ஏ கில் பண்ணலாம் வேணாம், நீனே உள்ள வந்துரு. தெரிஞ்ச பிரச்சனை கிடையாதுன்னு நினைக்கிறேன் கைஸ். இருங்க நான் இவனை தூக்கிட்டு போயிடுறேன். அஜிஜ் ஓகே மின்ட்டானுங்களே. டேய் 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 அவன் கிட்ட போகிறான், ஏன் சம்மந்தமே இல்லாம அவனை போயிட்டு அடிச்சிட்டு இருக்கான். அவனுக்கு டேமேஜ் போயிடல கைஸ். டேய் டூடக்ஸ் இப்படி ஓடியா கொச்சா. இவனோட இது வேணுமே பேகு. ஓகே இதுக்கப்புறம் நான் எனக்கு கில் பண்ண கூட பிரச்சனை கிடையாது. ஓகே கைஸ் நம்ம இதை அடுத்து விட்டு போயிடலாம். ஆனால் இந்த பிரமித்தியஸோட கிராப்பிங் புக்கு வேற லெவலில் இருக்கு. ஓகே இந்த கழுகை விட்டு ரொம்ப தூரம் தப்பிச்சு வந்தாச்சு. ஓ மை காட்,
கழுகு விட்டு தப்பிச்சு வந்தாலும் சரி, எவ்வளோ ஸ்பீடா சும்மா சர்க்கு 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 சர்க்குன்னு போகுது பார்த்தீங்களா அது. ஏ தப்பிச்சாச்சு. என்ன பேசுது இந்த டூடுவா, இவன கொன்னுச்சு இப்படி போய் செத்து போய் கிடக்குறான். வித்தியாசமான போஸ்ல. சரி ரைட் ஓகே, நம்ம கிட்ட இப்ப பறக்குற டைனோஸ் எதுவுமே இல்ல கைஸ். ஓகே பட் டேமேஜ் இவனுங்களுக்கு விழவே இல்லை, டக்கு டக்குன்னு இவனுங்களுக்கு டேமேஜ் எல்லாம் சரியாயிட்டு இருக்கு. ஓகே இவனுக்கு எல்லாரையும் கொண்டுடலாம் கைஸ், ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணுவானுங்கன்னு நினைக்கிறேன். இவ்வளோ பேர் இருக்கானுங்க, எல்லாரையும் கொண்டுட வேண்டிதான். ஸோ இவனுங்களை கில் பண்ணோம்னா நம்மளுக்கு அந்த கிறிஸ்டல் கிடைக்கும். ஆ கிறிஸ்டல் இருக்குது கைஸ். கேட்டு தீக்கிரமா இறங்கிடலாமா? இறங்கிடுவோம். இது வரைக்கும் பாருங்க இந்த ஃப்ளாக் எல்லாம் எடுத்துக்கலாம். ஏய் இந்த இடத்துல அந்த இது பார்த்தோம்ல, இது அந்த கத்திக்கு கொடுக்க முடியுதா? கொடுத்துட்டேன், இந்த கத்தி தானே அது. இல்லையே இது நார்மல் கத்தி மாதிரி தான் இருக்கு. ஸ்கின்னு போட்ட கத்தி எங்க இருக்கு? ஸ்கின் ஓ பாருங்களேன் எவ்வளவு பெருசாயிடுச்சு அந்த ஸ்கின்னு போட்ட உடனே. செம்ம இல்ல இப்போ நம்ம மாதிரி ஆட்களை எல்லாரையும் நம்ம கொல்ல வேண்டியது இருக்கும். தேடி தேடி கில் பண்ணும் கைஸ். அந்த மீன் எப்படி இருக்கு பாருங்களா, இவ்வளோ பெருசா இருக்கு. இன்னும் ஒருத்தான் இருக்கான். சார்ச்சு சாவுடா, கம்மி கம்மியாக தான் கொடுக்குறானுங்க. ஸோ இந்த கன்னு ஓகே, இந்த கன்னோட இந்த கன்னு நல்லா இருக்கு. ஸோ எங்கடா இருக்கு புல்லட்டு நான் பட். ஆனால் இந்த கிறிஸ்டல் ரொம்ப கம்மியாக தான் கிடச்சிருக்கு, இது வரைக்கும் 8-8 தான் கிடச்சிருக்கு. இதை நம்ம 100 கலெக்ட் பண்ணோம். ஸோ 100 கலெக்ட் பண்ணால் தான் வந்து நம்மளால் இதுவே பண்ண முடியும். இது எல்லாம் ஸ்னோவில் எல்லாமே ஆர் டைப் தானே, இது எதுவும் வேலைக்காகாது. எல்லாரையும் போட்டுற வேண்டியது தான். இந்த ஸ்கின் எப்படி இருக்கு பாருங்க, இவ்வளோ பெரிய ஸ்குவாடு செமையா இருக்குல்ல, பெருசு பெருசா. பட் அனிமேஷன் அதுக்கேத்த மாதிரி இருந்துச்சுன்னா நல்லா இருந்திருக்கும். ஸோ அனிமேஷன் அதுக்கேத்த மாதிரி இல்லை. கிகா பிடிச்சிடலாம் நினைக்கிறேங்க. கிகா நல்லா கொஞ்சம் பவர்ஃபுல்லாக வேற இருக்கான். பட் இந்த ஏரோ அவனுக்கு கரெக்டாக அடிக்கு விழுமானான்னு தெரில. அடிச்சுட்டேன், அடிக்கலையா? குறித்தவரமாக தான் அடித்தேன். டே கிகா அப்படியே அப்படியே நவராத நவராத நவராத. ஓகே அடிச்சாலும் அவ்வளோ சீதெல்லாம் சாக மாட்டேன். ஒழுங்காக மயங்கிடு, மயங்கிடுறா. இந்த டூடெக்ஸ்ட ஸ்பெஷல் பவரே இதுதாங்க கைஸ், நல்லா ரீப்பர் மாதிரி அடி தங்குவான் நல்லா. ஓகேடா டக்குன்னு சாப்பிடு பார்ப்போம். சூப்பரு சமஸ்னா சைலண்ட் ஆயிட்டான். ஓகேடா கிகா உள்ளவா பார்ப்போம். ஸோ நம்ம கிகாவும் பிடிச்சாச்சு இன்னைக்கு. ஆனால் இவனுங்கெல்லாம் வச்சுக்கிட்டு நம்ம சண்டை போட்டாலாம் வேலைக்காவது. கொஞ்சம் நம்ம மேக்ஸ் லெவலில் அவனுங்கெல்லாம் புஷ் பண்ணி ஆகணும். ரெக்ஸ் ரொம்ப கேவலமான லெவலில் இருக்கிறானே. வாடா வாடா வாடா, நீயா நானான்னு பார்த்துக்கலாம். ஒடியா 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 ஒடியா, சாவு சாவு ஒடிப்போ. இதுக்கு முன்னாடி எத்தனை வாட்டி என்ன சம்பவம் பண்ணிட்டு இருந்தீங்க? கீழ விழத்துக்கு முன்னாடி அவ்வளோதான், நோ ஃபால் டேமேஜ். சாவ் சாவ்
எப்படி செத்து போய் கிடக்குறான் பாத்தீங்களா அவன், எவனாலே ஒன்றும் பண்ண முடியாதுரா. அன்லிமிட்டட் கில்லிங் மிஷின்ரா அவன். சாவ் சாவ். ஓகே எங்கே பாருங்க, மறுபடியும் ஒரு கிகா ஒன்று ஸ்பானாக இருக்கு. லெவல் கம்மி தான், நம்ம பிடிச்சதான் கொஞ்சம் ஹை லெவலு. கேஸ் யார் கிரிஃபினா இவனுங்களா? மேண்டிஸ் 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 நம்ம பிடிக்கணும்னு நினச்சேன். அதே மாதிரி மேண்டிஸ் மேண்டிஸை மட்டும் கொஞ்சம் தனியாக கூட்டுட்டு வந்துடுவோம். எனக்கு மேண்டிஸை பிடிச்சி அது கையில் அப்படியே அந்த கத்தியை கொடுத்து அவனை சண்டை போடணும் கேஸ். ஃபஸ்ட் டைம் மட்டும் எப்படி பட்டுச்சு, இப்போ ஏன் பட மாட்டேங்குது? டேய் 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 கம்முனரு, சம்மம் பண்ணி விட்டுடுவேன். கொச்சு கைஸ் அடிச்சிட்டான், ரத்தம் தெறிக்க விட்டான் கொசுகுன்ட்டு. இருங்க மேண்டிஸு நல்லா டேமேஜ் பண்ணுறாங்க கைஸ், எனக்கு பிடிச்சிருக்கு. ஒருவேளை இவன் மேலே இப்படி தான் அடிக்கணுமோ? ஐயோ நம்பால் மேலே அஸ்டனே. ஆனால் இறங்கினா கதையை முடிச்சு விட்ருவான். ஓகே கைஸ் அடிச்சிட்டேன், பாருங்க லைட்டாக ஏறுது பாருங்க. டைனோ மேலே உட்காந்துட்டு அடிக்க முடியாதுன்னு நினைக்கிறேன். ஓகே ரெண்டு அடி அடிச்சிட்டேன், மூணு. ஓகே சூப்பர், மயங்கி விழுந்துட்டான். இவனுக்கு ஆல்ஃபா மீட்டு ஒன்று கொடுத்தா போதுமா? நீங்க டைமிங் பாய்சன். ஓகே எஸ் நம்ம பிடிக்கணும்னு நினச்சது பிடிச்சாச்சு நினைக்கிறேன். சரி ரைட் ஓகே, அப்படியே வீட்டுக்கு போகிற வரைக்கும் எது அது மாட்டுதோ எல்லாத்தையும் தட்டி தூக்கின்னு போயிட்டே இருப்போம். ஓகே ஓகே நம்ம நீங்கள் பிடிச்ச டைனோஸ் எல்லாத்தையும் இறக்கி விடுவோம். ஃபஸ்ட்டு மேண்டிஸு, கிகா, ரைனோ, நோவா ஆல்ரெடி நம்ம பிடிச்சது தான், ஆனால்த்துக்கு வரம்போடு ஃபயர் வெலோனாசாரஸ். ஓகே இவ்வளோ தானே நீ நம்ம பிடிச்சோம், மேபி இருக்கலாம். இருங்க மேண்டிஸு ரைனோக்கு ஆல்ரெடி சேடல் போட்டாச்சு, இந்த கத்தியை எடுத்துட்டு பரவாயில்ல, இந்த கத்தியும் கொடுக்கலாம் போல, சூப்பரா இருக்கு இந்த கத்தியும். ஏ பக்காடா டேய் மேண்டிஸ், ரம்பம் ரம்பத்தை கொடுக்க முடியாதோ, இது கொடுக்கலாம். இது கொடுத்தனால தாறுமாறா லூட்டு கலெக்ட் பண்ணவனே, இதை வரும் எவ்வளவு லூட்டு கலெக்ட் பண்றோம். அதுவும் இல்ல செம்ம ஃபர்ஸ்ட் செம்ம கேஸ், வேற லெவல லூட்டு கலெக்ட் பண்றான் இந்த இது கொடுத்தா. அப்புறம் இன்கேம் சுத்தி இதனாலதாங்க ஐசி எனக்கு மேண்டிஸ் ரொம்பவே பிடிக்கும். இது இதையும் கொடுக்க முடியுமா? ஓடு வேற மாதிரி சூப்பரா இருக்கே. இதெல்லாத்தையும் மேண்டிஸ் கொடுக்க முடியும்னு எனக்கு எப்பதான் தெரியும். கன்னு கொடுக்க முடியாது. ஓகே இருங்க, வேறு என்னென்னா கொடுக்க முடியும், எல்லாத்தையும் கொடுத்து போச்சு. இது கொடுக்க முடிஞ்சுன்னா நல்லாயிருக்கும். இந்த கத்தி, இந்த கத்தியும் சூப்பராக தான் இருக்குது. இவ்வளோ பெரிய கத்தி, டுமில் 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 தான். ஏதாச்சும் ஒரு சின்ன டைனோஸ் ஏதாச்சும் இருக்கான்னு பார்ப்போம். அந்த இடத்துல ஒரு இது இருக்குது. ஓடு கைஸ், டேமேஜ் எவ்வளோ பண்ணுறான் பார்த்தீங்களா, அவன் 19,000 டேமேஜ் பண்ணுறாங்க கைஸ். இவன் இந்த கத்தியை வச்சுக்கிட்டு இருந்தா போடு வேற மாதிரி. அதுவும் இல்லாமல் மேண்டிஸ் சொல்ல முடியாது, வேற லெவலில் இருக்காங்க கைஸ் மேண்டிஸு. செம்ம அதுவும் இந்த இதெல்லாம் கொடுத்தா மரத்தை தாறுமாறா வெட்டுவான்னு நினைக்கிறவன்.
வேற ஏதாச்சும் கொடுக்க முடியுமா? இதெல்லாம் கொடுக்க முடியுமான்னு தெரியலையே. ஆஹா, இதெல்லாம் கொடுக்க முடியல. சூப்பர் மேண்டிஸ் ஓபி தான், அதுவும் வேற மாதிரி இருக்கான். திருடா மேண்டிஸ் உள்ள வா பாப்பா நீனு. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நம்ம கிகா ஓடு, வேற மாதிரி இருக்குது கேஸ். ஓகே இருங்க, போயிட்டு கிகா போயிட்டு ஏதாச்சும் ஒரு டைனோ. ஆல்ரெடி மேண்டிஸ் வச்சு எல்லாத்தையும் முடிச்சு விட்டேன். இதோட பைட்டிங் 71,000 டேமேஜ். கொடுக்குறாங்க கைஸ் டேமேஜ். இவன் மேலே போயிட்டு வேற ஏதாவது. ஓகே ஓகே, இங்கே ஒரு டைனோ இருக்கு. சூப்பர், ஒரே கடி போடு. 71,000 டேமேஜ் இவனோட பைட்டிங் பவர். ஸோ இன்னும் கொஞ்சம் ஏற்றினா இன்னும் அதிகமாகவே கொடுப்பான்னு நினைக்கிறேன். ஸோ இதெல்லாம் நம்ம பவர் ஏற்றிட்டு அதுக்கப்புறம் பார்த்துப்போம். ஓகே ரிட்டர்ன் வீட்டுக்கு. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃபயர் வெலோனோசாரஸை கொஞ்சம் எடுத்து அவனோட பவர்ஸ் அண்ட் எபிலிட்டிஸ்னு நம்ம செக் பண்ணி பார்க்கணும். உன்னை ஸ்க்ரீனுக்குள்ளே அடக்க முடியல, எவ்வளோ பெருசாக இருக்கிறான். ஏ வாடா வெலோனோசாரஸ். ஓகே இவனுக்கு மட்டும் தான் நம்ம இடத்துல பவர் ஏறவே இல்லை கைஸ். செம்மையாக இருக்கிறாங்க கைஸ், அப்படியே கோஸ்ட் ரைடர் மாதிரி கிட்டு கிட்டு கிட்டுன்னு நெருப்பெறிஞ்சிக்கிட்டே வந்து. ஓகே இந்த சைடு நிறைய டூடூஸ்லாம் இருக்குது, ஆனால் டேமேஜ் ரொம்ப கம்மியாக கொடுக்குறானே. அதனால் பவர் ஏற்றிட்டுனா நல்லா டேமேஜ் கொடுப்பானான்னு தெரில. ஆனால் இந்த இவனோட முள் அட்டாக்லாம் வேற மாதிரி இருக்குது, மெயில் டேமேஜ் ஏற்றி விடும். எப்படி இந்த டைனோஸ்லாம் இன்னும் எவ்வளோ நாள் உயிரோடு இருக்கணும்னு தெரியாது. ஸோ நம்ம பிடிப்போம். அன்ஃபார்ச்சுனேட்லி ஒரு டைனோ எல்லாம் இன்னொரு டைனோ எடுத்துகிட்டு போகும்போது காலியானாலும் வாய்ப்பு இருக்குது. இருங்க, சிவம் பவருக்கு ஏற்ற மாதிரி ஒரு ஒப்பியான ஒருத்தன் இருக்கான். ராப்டர் மயக்க அடிக்க வச்சிட்டானே அவன். அவனை இங்கேயே நம்ம முடிப்போம் கைஸ். அவன் மேலே கண்டினியூஸாக டேமேஜ் அடிச்சுக்கிட்டே இருக்கும். 45,000 இதுவே பாய்சன் ஆந்தா அவனை நான் இந்நேரம் நம்ம மயக்கம் போட வச்சிருக்கலாம்னு நினைக்கிறேன். ஐயோ இவ்வளோ அடியே அடிக்கிறேன் அவன், உன்னை சட்டையே பணமாக அப்படியே நிற்கிறான். அவன் வேறு ஏதோ ஒரு டைனோ அடிச்சிட்ருக்கான்னு நினைக்கிறேன். ஸோ இதுதான் நம்மளுக்கு சாக்கு, கரெக்டாக அவனை நம்ம அடிச்சிட்ருக்கோம். கைஸ் எவ்வளோ ஸ்பீடாக ரிட்டர்ன், அவனுக்கு ஹெல்த் ஏறுது. ஓகே 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 ஓகே, இந்த இடத்துல இருக்கக்கூடாது. ஓடு 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 ஓடு, அவனுக்கு வேகமாக ஹெல்த் ரிட்டர்ன் ஏறிடுது. ஓகே இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம்னு நினைக்கிறேன். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா வேறு லெவல் டைனோஸ்லாம் பிடிச்சிட்டு வந்திருக்கோம் ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு ஃபார்மிங் ஆரம்பிக்கணும் கைஸ். ஃபார்மிங் ஆரம்பித்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம இன்னும் கொஞ்சம் நிறைய வந்து ப்ரைம் ஃபுட்டு வந்து செய்யலாம் ஓகேங்களா. ஸோ ப்ரைம் ஃபுட்டு பிடிச்சோன்னா ப்ரிமிதியஸ் டைனோஸ் இன்னும் நிறைய நம்மளால் பிடிக்க முடியும். ஸோ அது இல்லாமல் தான் ரொம்ப கஷ்டப்படுறதா இருக்குது ஓகேவா. சரி ஓகே சரி, இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சா மறக்காம உங்கள் சப்போர்ட் கொடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ், பை.